வணக்கம், வாழ்க வளமுடன். நான் பஞ்சு டாக்டர் பத்மாரசு. இன்றைக்கி வந்து பயத்தை பற்றின ஒரு வீடியோ தான், அக்குப்ரெஷர் பாயிண்ட் ஒன்று. ஸோ அது வந்து TW2 சொல்லிட்டு இந்த மோதிர விரலோட கீழே வரும் அது, சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு தேவையில்லாத மனப்பதட்டம், பயம் இதெல்லாம் இதுவாகும். ஃபீவர் டயத்தில் கூட, ஃபீவர் வந்து ஒரு ஃபீவரிஷாக இருக்குது, ஒரு டயர்டாக இருக்கணும் போது இந்த இன்ஸ்டண்ட்டாக வந்து இது எனர்ஜி கொடுக்குற ஒரு பாயிண்ட் இது. ஸோ இது பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருமே வந்து மறுபடியும் பேனிக் ஆகுறாங்க, மறுபடியும் வந்துட்டு சளி பிடிச்சதுனாலே யாராவது பக்கத்தில் தும்முனாலோ இருமுனாலோ ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் பயப்பட வேணாம். திரும்ப மறுபடியும் ஏதாவது வைரஸ் இதில் இதுவாகுமோ அப்படின்ற பயம்லாம் வேணாம். அது வேணான்னா நம்ம அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். காலையில் ஏதாவது ஒரு துளசி டீ, அது மாதிரி மென்தால் ஏதோ ஒன்று, ஒரு டீ வந்து க்ரீன் டீ மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு காலையில் எழுந்ததுமே ஒரு கிராம்பு கண்டிப்பாக எடுங்க. கிராம்பு வந்து ஆக்சிஜன் வந்துட்டு லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணும். இத்தனோட கிராம்பு வந்து அவ்வளோ பெரிய வேலை பண்ணும். காலையில் அதை எச்சிலோடு நம்ம சூ பண்ணி முழுங்கணும். அதை அந்த மொட்டை எடுத்துகிட்டு அதை ஒரு நாளைக்கு ஒன்று காலையில் எடுத்துக்கலாம். இல்லை காலையில் முடியாதவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு டயத்தில் வேணால் எடுத்துக்கலாம். அது பால் டீ தான் குடிக்கணும்னு ஒரு கம்பல்ஷனில் இருக்கீங்க, பால் டீ வேணால் அதுக்கு பதிலாக வந்துட்டு சுக்கு டீ, மிளகு இஞ்சி தட்டி போட்டு, அதுக்கப்புறம் தனியா, இது மாதிரி நிறைய டீ இருக்குது. சோம்பு டீ, கொய்யா இலை, அதுக்கப்புறம் சீத்தாப்பழ இலை, அதெல்லாமே வந்து அவ்வளோ இம்யூன் கொடுக்கும். கேன்சருக்கெல்லாம் இந்த சீத்தாப்பழ இலை டீ வந்து அவ்வளோ நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அது பண்ணுங்கள். மறக்காமல் வந்து ப்ரொக்கோலியும் இது காலிஃப்ளவர் கிடச்சதுன்னா அது அந்த சூப் குடிங்க. அது வந்து நீங்கள் எனி வைரஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனை கொடுக்காது. அது வந்து நிறைய மிளகு இஞ்சி பூண்டுலாம் தட்டி போட்டு அது குடிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். நம்ம வந்துட்டு ஹெவியாக வந்து ரொம்ப காரசாரமான உணவுகளை தவிர்த்துட்டு, இப்போ சீசனல் ஃப்ரூட்ஸ் எது இருக்கோ அதெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு, இது மாதிரி வரும்போது மனப்பதட்டம் வந்துடும். பயம் வந்துடுச்சுனாலே கிட்னிக்கு கொஞ்சம் எனர்ஜி லெவல் கம்மியாயிடும். ஸோ பயம் இல்லாமல் அதுக்கு மன அமைதியாக இருக்கிறது இந்த பாயிண்ட் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். இந்த நடுவரிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இதெல்லாமே அற்புதமாக வேலை செய்யும். இந்த பாயிண்ட்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். கூடவே வந்து ஃபுட்டில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங்கில் பார்லி தண்ணி குடிக்கலாம். அதாவது எந்த மாதிரி இப்போ நிறைய சிக்கன், ஒரு நாள் ஃபுல்லாக சிக்கன் மட்டன் சாப்பிட்ற வச்சு அடுத்த நாள் சரியாக கழுவி வெளியே போகலன்னா உங்களுக்கு அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. ஸோ அது கழிவு வந்து நல்ல போதான வாரத்தில் ஒரு நாள், 15 நாள் பொறுத்தவரை வெறும் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது, லிக்விட் டயட் எடுக்க, இது மாதிரிலாம் எடுத்து நம்ம நாமே தான் நம்ம டெய்லி குளிக்கிறோம். உடம்பு சுத்தமாக இருக்க, குடல் சுத்தம் வந்து மன சுத்தம்னு நான் சொல்லியிருக்கேன். குடல் எவ்வளோ இதுவாக இருக்கோ அந்தளவுக்கு தான் பிரெயின் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து குடலும் பிரெயினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே கழிவு தேங்கி நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளால் நல்ல புது புதுசாக சிந்திக்க முடியாது, எப்பயுமே ஹாப்பியாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு மனசோர்வு, ஏதோ ஒரு மன அழுத்தத்தோடவே இருப்போம். ஸோ அது இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு குடலை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் சுண்டைக்காயெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஃபுட்டுலேயே நீங்கள் எடுக்கலாம். எதெல்லாம் நீர்க்காய் அதிகமாக இருக்கும், நீர் சத்து அதிகமாக இருக்கும், அந்த காய்கறி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு பாயிண்ட்டு வந்துட்டு நீங்களே நல்லா அழுத்தி ப்ரெஷர் கொடுத்துக்குவாங்க. கொடுக்கும்போது உங்களுக்கே வந்து ரிசல்ட் நல்லா தெரியும். ஸோ இது பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பச்சைக்கருப்பூரம், முடிஞ்ச அளவுக்கு பச்சைக்கருப்பூரம், ஏலக்காய், கிராம்பு ஒரு சின்ன முடிச்சு மாதிரி போட்டுட்டு அதை நல்லா ஸ்மெல் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணும்போது நல்லா டீப் ப்ரீத் எடுப்பீங்க. நீங்கள் மாஸ்க் போடுறதா இருந்தால் கூட அப்பப்போ எப்போ மாஸ்க் ஆகிட்டுறீங்களோ அப்போ போட்டுக்கோங்க. அப்போ அதை ஸ்மெல் பண்ணுங்கள். அதுக்குள்ளேயே கூட அந்த குட்டியை முடிச்சு மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேப்பிங் எக்ஸசைஸ் ஏற்கனவே பழைய வீடியோவில் கொடுத்துருக்கு, அதெல்லாம் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணும்போது பெரிய மாற்றம் வரும். பயப்பட வேணாம். எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம இம்யூனிட்டியோடு இருக்கும்போது அது ஒன்றும் நம்மளை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு லிக்விட் டயட்டும், லைட்டாக ஃபீவர் இருக்குது அப்படின்னா மேலே மேலே சாப்பிட வேணாம். கோல்டு இருக்குன்னா கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக வயிறு காலி போட்டாலே நல்லாயிருக்கும். அப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பழ ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது ஐஸ் போடாமல் தேன் போட்டு எடுத்துக்கோங்க. அது எடுக்கும்போது நல்ல இம்யூன் லெவல் இருக்கும், உங்களுக்கே வந்து உடல் ஆரோக்கியம் தெரியும். நம்ம டயர்டாகவே இருக்கணும் போது சாப்பிடவும் பிடிக்காது, அந்த டயத்தில் ஒரு ஆரஞ்சு ஜூஸ், எனி ஜூஸ் அதில் வந்து தேன் போட்டுக்கோங்க ஐஸ் போடாமல். இது பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி பெருசாக வரக்கூடிய வைரஸ்லேருந்து நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கலாம். நமக்கு நாமே மருத்துவர்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ இது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடம்புக்கு நம்ம கவனம் கொடுக்கணும். டெய்லி காலையில் எதுவும் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். இன்றைக்கி முதல் நாளே பிளான் பண்ணுங்கள், நாளை காலையில் இந்த டீ தான் நான் எடுக்க போகிறேன், இந்த சூப் குடிக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரொக்கோலி காலிஃப்ளவரை சூப்பாக வச்சு குடிக்கலாம். நிறைய மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு தட்டி குடிக்கும் போதே உங்களுக்கு வந்து சளி, த்ரோட்டில் இருக்கிற சளியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மோஷனில் போயிடும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. வந்த பிறகு கஷ்டப்படுத்தட வரமுன்னு காப்போம்ன்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. ஹாப்பியாக இருங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையம்.